மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை என வழக்கத்திலிருந்து வந்த ஆழ்கடலில் செல்லும் விசைப்படகுகளுக்கான பதிவு மற்றும் ஆய்வு முறையை ஒரு வருடமாக மாற்றப்பட்டதற்கு கண்டனம் அளித்துள்ளது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறை தீர்ப்பு கூட்டத்தில் பங்கேற்ற மீனவர்கள் பழைய நடைமுறையை கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தினர். குமரி மாவட்ட மீனவர்கள் ஆழ்கடலிலே மீன் பிடிக்கக்கூடியவர்கள், இவர்கள் 30 நாட்கள் முதல் 40 நாட்கள் கடலுக்குள்ளே தங்கக்கூடியவர்கள், அதுபோன்று குமரி மாவட்டத்திலிருந்து கேரளா, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, கோவா போன்ற மாநிலங்களை சென்று அங்கே ஆழ்கடலில் தங்கியிருந்து மீன் பிடிக்கக்கூடியவர்கள், இவர்கள் 6 மாதத்துக்கு ஒரு முறை, வருடத்துக்கு ஒரு முறை தான் ஊருக்கே திரும்புவார்கள். பல நாட்களையும் தங்கள் விசைப்படகுகளை கேரளாவிலையும் கர்நாடகாவிலையுமே அங்கே வைத்துவிட்டு ஊருக்கு வந்து செல்வார்கள். இதற்கு முன்பு மீன்வளத்துறை அதிகாரிகள் 3 வருடத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் இந்த பதிவு செய்யப்பட்ட படகுகளை ஆய்வு செய்கின்ற அந்த திட்டம் இருந்தது. தற்போது இந்த சட்டம் மாற்றப்பட்டு வருடத்துக்கு ஒரு முறை இந்த படகுகளை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும், அதுவும் இந்த படகுகள் அனைத்தையும் குமரி மாவட்டத்திலே கொண்டு வந்ததுன்னு ஆய்வுக்கு காட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இவ்வாறு வருடத்துக்கு 2 முறை நாங்கள் கொண்டு வர வேண்டியிருக்கின்றது. ஒருமுறை பதிவை ஆய்வு செய்வதற்கும், இரண்டாவது டீசல் மானியத்துக்காக நாங்கள் மனு கொடுப்பதற்கும் படகை ஆய்வு செய்ய வேண்டியிருக்கின்றது. இவ்வாறு 2 முறை வருகின்றது. இதுக்கு முன்பு என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்றால், கர்நாடகாவிலும் கேரளாவிலும் இருக்கக்கூடிய படகுகளை அதிகாரிகள் அங்கு வந்து ஆய்வு செய்திருந்தார்கள். அந்த பழக்கத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் வலியுறுத்தியிருக்கின்றோம்.